ஓகே சார் அடுத்து நாகராஜன் கேட்டிருக்காரு ஐஆர்சிடிசி ப்ராஃபிட் புக் செய்தேன் அஸ் பேர் மை டிமேட் அக்கௌண்டில் சிக்ஸ்டி ஷேர்ஸ் ஆனால் செல் பண்ண ஃபோனில் சொல்லும்போது செவன்ட்டி சிக்ஸ் ஷேர்ஸ் இருக்குது என்று சொல்கிறார்கள் ஏன் என் டிமேட்டில் காட்டவில்லை இதில் ஏதும் தில்லு முள்ளு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இது மாதிரி பண்ண முடியாது இப்போ நீங்கள் வாங்கினோன்னு உங்களுக்கு டிஃப்ரெக்ட் ஆகும் டூ ஒன் டூ வாங்கி ஒரு டூ டேஸில் உங்கள் டிமேட்டுக்கு வந்துடும் நீங்கள் நடுப்பட வாங்கிருக்கலாம் தெரியாமல் ஸோ அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணுங்க முக்கால்வாசி டிமேட்லேருந்து உங்களுக்கு நீங்கள் நீங்கள் வந்து பா உங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்தால் எஸ்எம்எஸ் வரும் ஷேர் வித்தா கான்ட்ராக்ட் நோட் வரும் ஸோ இது ரெண்டும் நம்ம பாதுகாத்துக்கணும் கா உங்கள் மெயிலில் போய் பாருங்கள் கான்ட்ராக்ட் நோட் வந்திருக்கா பாருங்கள் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது எஸ்எம்எஸ் வந்திருக்கா பாருங்கள் வித்தான எஸ்எம்எஸும் வரும் கான்ட்ராக்ட் நோட்டும் வரும் வித்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஓகே இந்த பேசிக் ஸ்டெப்பு நம்ம பாதுகாக்கலைன்னா நம்ம பணம் காணாமல் போயிடும் என்ன வச்சுக்கோங்க நடக்காது ஒரு ஒன் பர்சன்ட் ஒன் ஆக வாய்ப்பு இருக்கு ஓகே சார் அடுத்து பழிச்சி ஃபைனான்சியல் வெல்னஸ்னு ஒரு ஐடியில் கேட்டிருக்காங்க வாட் இஸ் ஹேப்பனிங் இன் எஸ்காட் சார் ஆல்ரெடி ஃபோர் டைம்ஸ் புக் அண்ட் ஆல்சோ கீப் ஆன் அப் ட்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு எஸ்காட்ஸ் சாலிட் நல்ல குட் கம்பெனி டிராக்டர் கம்பெனி இட்ஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் குட் ஓகே சார் மகேந்திரன் கேட்டிருக்காங்க ப்ளீஸ் ஆயில் கம்பெனி ஐஓசி ஹெச்பிசிஎல் ஹோல்ட் ஆர் செல் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆயில் கம்பெனிஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் நிறைய ரெகுலேட்டரி ஹோடல்ஸ்லாம் இருக்குது அதில் கவர்மெண்ட் ரெகுலேஷன் இருக்குது நிறைய ப்ராஃபிட் பண்ணால் அவங்க கவர்மெண்ட்டே பாதிப்பான எடுத்துக்கிறாங்க ஓகே அது ரெண்டாவது வந்து இது வந்து ஆயில்ன்றது க்ரூட் ஆயில் ரேட் ரிலேட்டடு அது இப்போ அட்ராக்ட் அட்ராக்டிவாக இருக்குது ஆகவே யூஎஸ் டாலர் ரிலேட்டடு ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆயிலில் வந்து காம்ப்ளிகேட்டட் ஆயில் வாங்குறது பெயிண்ட் கம்பெனி வாங்கினா நாங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க நீங்கள் ஓகே சார் அடுத்து கார்த்திகேயன் கேட்டிருக்காரு நிஃப்டி பிஇ ரேட்டியோ எயிட்டீன் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு வரக்கூடாது இப்போதான் செவன்டீன் பாயிண்ட் எடுத்து ரேலி ஆகிருக்கு எதுக்கு எயிட்டீன் வரணும்னு ஆசைப்பட்றீங்க ஏன் மார்க்கெட் உட்கே ஒன்றுமா சார் உங்களுக்கு நல்லா இருக்குது நல்லா தானே போயிட்ருக்கு அப்படியே போட்டோம் சார் ஓகே சார் பிரபாகரன் கேட்டிருக்காங்க அசோக் லேலாண்ட் வாட் அட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார் டூ தௌசண்ட் ஷேர்ஸ் கேன் ஐ ஹோல்ட் அவர் செல் சார் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் அசோக் லேலாண்ட் வாங்குனீங்கனாக்கா அது நெக்ஸ்ட்டு அதை ப்ரீவியஸ் ஐவரையும் ஹோல்ட் பண்ணோம் ஒன் சிக்ஸ்டி என்பது தான் இப்போ ரெண்டாயிரம் லட்சம் வாங்கிட்டு அமைதியாக இருந்தீங்கனாக்கா ஒரு டபுள் ட்ரிபிளாகவும் அது த்ரீ டைம்ஸ் போகும் வித்து வித்து வாங்கினா ஒன்றுமே காணாமல் போய்டும் அதனால நீங்கள் அமைதியாக மறந்துடுங்க வாங்கினதை கம்பெனியோட நியூஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஏன்னா மார்க்கெட் இறங்குறதால இப்போ அசோக் லெனா இறங்கியிருக்கு ஓகே திருப்பி வந்துடுவேன் ஏன்னா வந்து டூ தௌசண்ட் நைன் எயிட்லலாம் வந்து பத்து ரூபா இருந்தது அசோக் லீனண்ட்டு ஸோ அதனால் வந்து இதெல்லாம் திருப்பி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டு வருஷம் ஹோல்ட் பண்ணுங்கள் இன்மைகளோட பண்ணி ஓகே சார் அடுத்து மகேஷ் கேட்டிருக்காங்க சார் டெல்மி ஜில்லட் இந்தியா ஐஎஃபி இண்டஸ்ட்ரீஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலாமா சி ஜில்லட் வந்து இப்போது வந்து நல்லா இல்லை ரிசல்ட்டு இப்போ பாதி பேர் வந்து சின்ன பசங்க யாரும் சேவ் பண்ண மாட்டேங்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த வயசில் அதாவது கல் இன்னெல்லாம் வந்து கல்யாணத்தில் போனால் மாப்பில் ஷேவ் பண்ணி இருப்பார் இப்போ எந்த மாப்பிலையும் சேவ் பண்ணுறதில்ல எங்கே போனாலும் எல்லாரும் தாடி தான் வச்சுருக்காங்க அதனால் ஜில்லட் வந்து வந்து இதை பார்க்கும்போது ஜில்லட் இஸ் நாட் அ குட் ஷேர் டு ஹோல்டு ஓகே சார் அடுத்து மாண்புமிகு வசதி அப்படின்னு ஒரு ஐடியில் கேட்டிருக்காங்க அபவுட் ஆர்பிஎல் பேங்க் பற்றி சொல்ல சொல்லி ஆர்பிஎல் பேங்க் குட் பேங்க் ப்ரைவேட் செக்டர் பேங்க் நீங்கள் வந்து இந்த பேங்க்லாம் வந்து நீங்கள் வாங்கினீங்கனாக்க ஹோல்ட் பண்ணோம் அட்லீஸ்ட் டூ 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 த்ரீ இயர்ஸு பேலன்ஸ் ஷீட் பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அந்த அதை பற்றி நியூஸ் சேகரிச்சிட்டே இருங்க அப்போ தான் நம்ம டெய்லி நியூஸ் பார்க்குற மாதிரி கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் நீங்கள் அதை கேதர் பண்ணால் உங்களுக்கு உங்களுக்கே அறியாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்திருக்காங்க விச் இஸ் த பெஸ்ட் ஆக் இன் ப்ரைவேட் பேங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ரைவேட் பேங்க்ஸில் நிறைய பேங்க் இருக்குது எல்லாமே வந்து ஆல் ப்ரைவேட் பேங்க்ஸ் ஆர் வெரி குட் பேங்க்ஸ் நீங்கள் வந்து பை இஃப் இஃப் நீங்கள் வந்து ப்ரைவேட் பேங்க்கு தான் ஓணும் அப்படின்னாக்கா ஒரு பேஸ்கெட் ஆஃப் ப்ரைவேட் பேங்க் ஒரு அஞ்சு பேங்க் வாங்கிக்கோங்க ஈக்குவல் வேல்யூங்க அப்படி தான் சொல்ல முடியாதுன்னா எது மேலே போகணும்னு சொல்ல முடியாது நம்ம ஓகே சார் அடுத்து எண்பது ஒரு ஐடியில் கேட்டிருக்காங்க சார் ஷாலை பை எஸ் பேங்க் ஷேர் ஃபார் ஹோல்ட் ஃபார் செவன் இயர்ஸ் அபவ் வில் இட் டச் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இஸ் கம்பெனி ஃபண்டமெண்டல் இஸ் குட் டு பை அப்படின்னு கேட்டிருக்காரு ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கு மேனேஜ்மெண்ட்டும் மாறி இருக்கு ஸ்டேட் பேங்க் எல்லா பேங்கும் ஒரு பல பல ஆயிரம் கோடி வாங்கியிருக்காங்க ஸோ அதனால நீங்கள் வந்து தைரியமாக ஆர்ப்பிஎல் பேங்க் வாங்கலாம் ஓகே சார் தினேஷ் யெஸ் பேங்க் ஓகே சார் அடுத்து வந்து தினேஷ் கேட்டிருக்காங்க ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அண்ட் உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மோர் தென் ஹண்ட்ரட் எஃப் ஒன் ஒன் இன்வெஸ்டு இஸ் குட் சைன் டு இன்வெஸ்ட் அண்ட் ஹோல்ட் ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு கேட்டுருக்காரு இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லாம் வந்து ஹோல்டுச்சுன்னா பே மாதிரி ஓடும் ஓகே அதெல்லாம் வந்து ஒரு லீகலைஸ்ட் வட்டி கடை நார்மல் பேங்க்கில் ஒரு பத்து பர்சன்ட் ஆக ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பதினஞ்சு பர்சன்ட் சார்ஜ் பண்ணுவாங்க ஓகே ஸோ அதனால் வந்து அவங்க அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப அதிகம் பட் ரிஸ்க்கும் அதிகம் அவங்க ரென் பண்ணுற ஆளுங்க ரிஸ்க் அதிகம் நீங்கள் அதை ப்ராஃபிட்டபிலிட்டி ட்ராக் பண்ணோம் ஒரு சைக்கிளை நீங்கள் வந்து ஒரு சைக்கிள் முடியும் போது வெளியில் வர ரெடியாக இருக்கணும் நீங்கள் சக்கர மாதிரி அது நீங்கள் மாட்டிங்கன்னா திருப்பி அதே இடத்துக்கு வந்துடுவீங்க ஓகே சார் அடுத்து மகேஷ் கேட்டிருக்காங்க ஷால்வி பை மேக்மா ஃபின்க் ஆஃப் ஒடஃபோன் ஐடியா ட்ரைட் அண்ட் லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம்னு கேட்டிருக்காரு அது சரி நிறைய நல்ல ஸ்டாக்ஸ் இருக்குது சரி ஓட ஆல்ரெடி ஆல்ரெடி மூணு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா போயிடுச்சு இனிமேல் வந்து நம்மளுக்கு வாங்க மனசு வராது பட் தேர் ஆட் வந்து குட் ஸ்டாக்ஸ் அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் மேடர் அடுத்து சிவானந்தம் கேட்டிருக்காங்க எஸ்பிஐ கார்டு எஸ்பிஐ பேங்க் ஃபார் லாங் டேம் கேன் ஐ பை நவ் அப்படின்னு கேட்டிருக்காரு சரி எஸ்பிஐ பேங்கோட கார்டு வாங்க மீன் ரெண்டுமே வாங்கலாம் இப்போ எல்லாமே அட்ராக்டிவாக தான் இருக்குது எஸ்பிஐ கார்டு வந்து ரிசல்ட் வரட்டும் இப்போ லிஸ்ட்டாக இருக்குது ரிசல்ட் வரும்போது நெட் ப்ராஃபிட் நம்ம மார்ஜின் வாங்கணும் நம்ம ஏன்னா அவங்க வந்து கிரெடிட் கார்டு பிஸ்னஸில் இருக்காங்க கிரெடிட் கார்டு பிஸ்னஸில் மார்ஜின் அதிகம் இப்போ இப்போ ஸ்டேட் பேங்க் வந்து பேங்க் வந்து ஒரு ஆயிரம் கோடி சேல்ஸ் ரெவென்யூ ஏன் பண்ணாங்க எழுபது கோடி ப்ராஃபிட் பண்ணோம் ஏழு எட்டு பர்சன்ட் கிடைக்கும் ஓகே பட் கிரெடிட் கார்ட் பிஸ்னஸ் வந்து இது ஆயிரம் கோடி ரெவன்யூனாக்கா அட்லீஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பது கோடி நெட் ப்ராஃபிட் இருக்கணும் இல்லை இரநூறு கோடி நெட் ப்ராஃபிட் இருக்கணும் அது கீழே இருந்தாக்க நல்லா நிறையா மேனேஜ்மெண்ட் நல்லா தான் நடத்தும் ரொம்ப எஸ்கேப் ஆகிடணும் அடுத்து கண்ணபிரான் கேட்டிருக்காங்க பர்கர் பெயிண்ட்டு ஹிண்டு ஜிங்க் அதானி கிரீன் வாங்கலாமா ப்ளீஸ் அட்வைஸ் வா மூணுமே நல்ல கம்பெனி தான் வாங்கலாம் ஈக்குவலாக பிரித்து வாங்குங்க மூணு கம்பெனின்னா ஒரு அம்மா ஒரு அலோகேட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் வேல்யூக்கு வாங்குங்க அதுதான் இம்பார்ட்டண்ட் சுரேஷ் கேட்டிருக்காங்க ஐ எம் நியூ இன்வெஸ்டிங் மந்த்லி மந்த்து ஸ்மால் அமௌண்ட்ஸ் இன் நிஃப்டி பீஸ் பேங்க் பீஸ் கோல்ட் பீஸ் இட்ஸ் கரெக்ட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் வந்து நிஃப்டி அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா

ஓகே சி ஃபஸ்ட்டு ஒருத்தர் பெண்ணி ஸ்டாக்னு கேட்டாங்க தெரியுங்களா நான் ஐஓபி நான் வாங்க சொல்லியிருந்தோம் ஓட ஃபோர் ஐடியாவும் கூட வாங்கினா வாங்கலாம் ஆனால் நீங்கள் வந்து வால்ட்டில் நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஓகே அதுக்கப்புறம் வந்து சுசுலான்னா தயவுசெய்து வாங்காதீங்க மேனேஜ்மெண்ட் வந்து நாட் அ குட் மேனேஜ்மெண்ட் டெய்லி பத்து பர்சன்ட் போக நம்ம டெய்லி பத்து பர்சன்ட் கீழே வரும் ஸோ அதனால் அந்த டோன்ட் டச் சுசுலான் ஓகே சார் சுதர்ஷன் கேட்டிருக்காங்க டுடே பிவிஆர் ஷேர் கேம் டவுன் பிகாஸ் ஆஃப் கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வெதர் இட் வில் ரைஸ் அகெயின் அண்ட் ஷேல் பி பை அப்படின்னு கேட்டிருக்காரு சி பிவிஆர் வந்ததாக சொல்கிறேன் கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா இருக்காது கியூ ஃபோர் நல்லா இருக்காது எனக்கு ஆல்மோஸ்ட் செவன் டேஸ் செவன் டு எயிட் டேஸ் அது க்ளோஸ்டாக இருந்தது பிவிஆர் கியூ ஒன் கேவலமாக இருக்கும் நல்லாவே இருக்காது ஏன்னா இன்னும் ஓப்பனே பண்ணல ஏப்ரல் மே ஜூன் ஆயிடுச்சு ரொம்ப மோசமாக இருக்கும் க்யூ ஒன் ரிசல்ட் வரும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் க்யூ ஒன் ரிசல்ட் ரிசல்ட் வரும்போது அடு அட் ஒன்று அதாவது பாதித்து போகும் இல்லை மேலே போகும் வேலை பர்சனாக வாங்கியிருக்கோம் அப்படியே டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகே சார் முறையிலேயும் மேலே நோக்கிட்டிருக்காங்க சார் கிரெடிட் டாக்ஸஸ் க்ரா கிராமின் ஷேர் ஆல் ரிசல்ட்ஸ் ஆர் குட் பட் தே வை நாட் கிவ் எனி போனஸ் அண்ட் டிவிடெண்ட் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஸ்ரீ டிவிடென்ற வந்து போனஸ் டிவினு போனஸ் எப்போ பாசபிள்னாக்கா ஈக்விட்டி கேப்டல் கம்மியாக இருந்தால் போனஸ் கொடுக்க முடியும் ஸோ இவங்கள்லாம் வந்து ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து ஈக்விட்டி கேப்டில் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் அவங்க வந்து இப்போது ஒரு ரேஷியோ இருக்குது அது அதாவது இவர் நூறுரூபா ரெண்ட் பண்ணுறாங்கன்னா பதினோருபா அவங்க பணமாக இருக்கணும் ஸோ அதில் அப்ரூவல்ஸ்லாம் அதில் போயிடும் நம்ம முக்காசி ஸோ டிவரண்ட் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க பட் இட்ஸ் அ குட் குட் இது அகெயின் நம்ம ஸ்மால் ஃபினான்ஸ் கம்பெனி தான் அது அதிக வட்டி கொடுத்து லாபம் அதிக லாபம் மாட்டுற கம்பெனி கம்பெனி இளையராஜா கேட்டிருக்காங்க சார் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் வட ஐடியா பேசிக் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைசஸ் இஸ் தேர் எனி சான்ஸ் ஃபார் டீ லிஸ்டிங் ஐ வாண்ட் டு ஹோல்ட் ஃபார் லாங் டேர்ம் ப்ளீஸ் எக்ஸ்ப்ளைன் அப்படின்னு டீ லிஸ்டிங் பாசிபிலிட்டி இல்லை அந்த கம்பெனி வந்து சர்வை ஆகும் தான் எனக்கு தோணுது நான் மற்றபடி இது ஐ மீன் இட் இஸ் குட் இட்ஸ் ஈஸி ரிஸ்க்கு தெரிஞ்சு வாங்குங்க அவ்வளோதான் இது வாங்கினா ரிஸ்க் இருக்குது ஒரு மூணு மாதத்துக்கு வாங்கிருக்கணும் அப்போ யாருக்குமே வாங்க பயந்தாங்க எல்லோரும் இன்க்ளூடிங் நான் நான் கிட்டே போக மாட்டேன்னு வச்சுக்கோங்க பட் இது மாதிரி பெண்ணி இதில் எதுவும் எடுக்கலாம் ஏன்னா டெலிகாம் நல்லாயிருக்கும் ஒன்று நெக்ஸ்ட் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் அதனால் வந்து வாங்கலாம் வாங்கலாம் அந்த ஸ்டோரி இருக்கும் வாங்கலாம் ஓகே சார் அடுத்து சுராஜ் கேட்டிருக்காங்க நிஃப்டி பீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்அட்வான்ஸ்டேஜ் இருக்கா அதை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு டிஸ்அட்வான்டேஜ்லாம் ஒன்றும் கிடையாது நிஃப்டி ஃபியூச்சர் மாதிரி தான் அது நிஃப்டி பீஸு நீங்கள் வந்து அந்த மிரர் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் ஹோல்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே சார் ஸோ ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக இன்றைக்கி வந்து தெளிவாகவே நிறைய விளக்கம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து புரிகிற மாதிரி கொடுத்துருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் அப்டேட் பற்றி வெங்கட் சார் கொடுத்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ டெய்லி லைட் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்